எஸ்கே டெக்குன்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரையும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போல்லாம் ஒரு புது வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோமோ அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எஸ்கே டெக் சேனல், நான் சதீஷ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது, அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேசிஃபி. இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வரவேற்புன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பழைய மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 5, நோட் 5 ப்ரோ அப்படின்னு நிறைய மொபைல் வந்து லான்ச் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் பழைய மொபைலை வந்து நீங்கள் ஒரு நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணிட்டு புது மொபைல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதற்கான ஒரு ஆப்ஷன் தான் இந்த அப்ளிகேஷன். உங்கள் பழைய மொபைலை வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்து விற்கிறதுக்காக இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் உங்கள் மொபைலை சேல்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து நீங்கள் மொபைல்ஸை சேல் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸில் வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. உங்கள் மொபைலை வந்து உங்கள் ஹோமுக்கே வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுக்கான டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் நான் வந்து சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதில் லேப்டாப், மொபைல் ஃபோன், டேப்லெட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயும் மோர்ன்ற ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் என்னென்னலாம் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோன், லேப்டாப், டேப்லெட், டிவி, கேம் கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு இருக்கிற பொருள்களை நீங்கள் இதில் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து நான் மொபைல் ஃபோனை சூஸ் பண்ணுறேன். இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டு கொடுத்துருக்காங்க. இந்த பிராண்டில் வந்து நீங்கள் வச்சுருக்க மொபைல் வந்து என்ன பிராண்டு அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து எம்ஐ தான் வச்சுருக்கேன், ரெட்மியில். இப்போ வந்து நான் அந்த எம்ஐயை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ சீரீஸ் நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 3. இந்த ரெட்மி நோட் 3 வந்து இதில் இருக்குதான்னு பார்க்குறேன். இதில் வந்து இல்லை. செர்க்கியில் அடுத்து ரெட்மி சீரீஸ்ன்னு இருக்குது, இதில் போய் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 3 அப்படின்னு சொல்லி இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெரியுது, ரெட்மி ஷோமி ரெட்மி நோட் 3 32 GB அப்படின்னு. இந்த மொபைலை நான் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வின் பண்ணிவிட்டு, அதாவது அந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஃபைனலாக வந்து உங்கள் மொபைல் வந்து என்ன ரேட்டுக்கு போகுதுன்ற அமௌண்ட்டை வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் இந்த அமௌண்ட்டை தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சேல் நவுன்னு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து அட்ரஸ் கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். உங்கள் ஃபோன் நம்பர் இல்லது இமெயில் ஐடி மூலமாக நீங்கள் வந்து இதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், இல்லை லாகின் பண்ணிக்கலாம். அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த டைத்துக்கு வந்து உங்கள் மொபைல் வந்து பிக்கப் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இந்த மொபைலில் வந்து ஃபைண்ட் அக்சஸ் சீலிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கீழே இருக்குது. இதை வந்து இப்போ நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர் யூ டைப்பிங் சேல் திஸ் டெவைஸ்ன்னு இருக்குது. இப்போ வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. இதை வந்து இப்போ நான் எஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து கீழே ஸ்கிப்புன்னு இருக்குது, மேலே ஸ்டார்ட்னு இருக்குது. இப்போ இந்த ஸ்டார்ட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க், அதாவது இந்த கிரே கலரை வந்து நம்ம எரேஸ் பண்ணணும். இப்போ வந்து டச், அதாவது நம்ம டிஸ்பிளே டச்செல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு வந்து இவங்க ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறாங்க. இப்போ வந்து கரெக்டாக அந்த கோடு முழுக்க நம்ம வந்து அந்த டச் பண்ணோம்னா இந்த கோடு எல்லாமே எரேஸ் ஆயிரும். இப்போ வந்து நான் எரேஸ் பண்ணிட்டேன். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா வந்து கரெக்டாக இருக்குதான்னு வந்து உங்களுக்கு செக் பண்ணணும். ஃப்ரண்ட் கேமரா, எனக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து ஒய்ஃபை செக் பண்ணுது, அதுக்கப்புறம் ஜிபிஎஸ், அதற்கப்புறம் உங்களுக்கு கோஹிட்னு சொல்லி கேட்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேக் கேமரா வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேக் கேமரா வந்து ஒர்க் அவுட் ஆகுதான் செக் பண்ணுது. அதுக்கப்புறம் பேட்டரியை வந்து நல்லா செக் பண்ணுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வால்யூம் அப் பட்டன் அமுக்க சொல்லுது. நான் அமுக்கிறேன். இப்போ கீழே டவுன் பட்டனையும் அமுக்கிறேன். இப்போ இதில் ப்ளேன்னு சொல்லி கேட்குது. இப்போ நான் ப்ளே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை சொல்லும் போது நம்ம அதை டச் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
பவர் பட்டனில் எதுவும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா, ஹோம் பட்டனில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, அதாவது ஒர்க் ஆகலையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. உங்கள் ஸ்க்ரீன் கிளாஸ் வந்து ப்ரோக்கன், அதாவது உடஞ்சிருக்குதான்னு கேட்குது. எனக்கு வந்து உடையலை. சார்ஜிங் வந்து டிஃபெக்ட், அதாவது உங்களுக்கு சார்ஜிங் வந்து ஏறுதா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து நல்லா தான் இருக்குது, அதனால் நான் எதுவுமே கொடுக்கல. இது வந்து என்னாத ஏதாவது இந்த மூணில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை டிக் கொடுத்துக்கோங்க. எனக்கு வந்து மூணுமே ப்ராப்ளம் கிடையாது, அதனால் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. என்கிட்ட வந்து ஒரிஜினல் சார்ஜர், பாக்ஸ் அண்ட் வேலிட் பில் மூணுமே இருக்குது. உங்ககிட்ட பில் பாக்ஸ் இல்லைன்னா நீங்கள் சார்ஜர் மட்டும் தான் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் சார்ஜரை மட்டும் கொடுத்துக்கோங்க. என்கிட்ட மூணுமே இருக்குன்றதுனால நான் மூணையுமே கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் வந்து அந்த மொபைலை வாங்கி எத்தனை மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வாங்கி இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அதனால் நான் 11 மாதத்துக்கு மேலே சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் குட்டாக இருக்கா, இல்லை ஆவரேஜாக, இல்லை பிலோ ஆவரேஜாக, அதாவது உங்கள் மொபைல் வந்து வாங்கின மாதிரி புதுசாக அப்படியே இருக்குதா, அப்படி இல்லைனா சும்மா லைட்டாக பாடியில் வந்து டேமேஜ் ஆகிருக்குதா, இல்லை ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு உடஞ்ச மாதிரி ரொம்பவும் டேமேஜ் ஆகிருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து குட்டு இல்லை, கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து மொபைல் கீழே விழுந்ததுனால எனக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக பேனல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ராச் ஆகி டேமேஜ் ஆகிருக்குது, அதனால் நான் ஆவரேஜ்னே கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபைனலாக கொடுத்துட்டாங்க, 4,100 ரூபாய்க்கு உங்கள் மொபைல் போகும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த மேலே பார்த்தீங்கன்னா சியோமி ரெட்மி நோட் 3 அப்படின்னு சொல்லி 32 GB சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் ஒர்க் ஆகுது எதெல்லாம் இல்லைன்னு சொல்லி இதுலேயே அவங்க ரிசல்ட்டை சொல்லிட்டாங்க. இந்த 4,100 ரூபா தான் நம்ம மொபைலோட ப்ரைஸு. இந்த 4,100 ரூபா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து சேல் நவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த சேல் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் ஃபோட்டோவோட ஒரு ஃபோட்டோஸ் ஒரு 4-5 ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் முன்னாடி பின்னாடி வந்து நீங்கள் வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி கிளிக் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மை அட்ரஸ் கேட்கும், அதாவது உங்களுக்கு வந்து பிக்கப் அதாவது பிக்கப் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைலை வந்து உங்கள் ஹோமில் எப்போ வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற டேட்டை கேட்குறாங்க. நீங்கள் என்றைக்கு வந்து உங்கள் மொபைலை வாங்கிக்கலாம், அது எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க அந்த டைத்தில் வாங்கிக்கலாமான்றதும், அதுக்கு கீழே உங்களோட அட்ரஸை கேட்குறாங்க. இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து நீங்கள் சொன்ன டேட்டில் நீங்கள் சொன்ன டைத்தில் அவங்க அந்த மொபைலை வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த அட்ரஸ் தேடி வந்து உங்கள் மொபைல் நம்பரையும் கீழே மறக்காமல் கொடுத்துருங்க. உங்களுக்கு கால் பண்ணி கேட்டு உங்கள் வீட்டுக்கு வரதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருந்து மொபைலை வாங்கிட்டு போன உடனே உங்களுக்கு கையில் வந்து பணம் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100% வந்து கையில் வந்து பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் தான் அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி வரும். அதனால் உங்கள் அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் கீழே கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் மொபைலை வந்து சேல்ஸ் பண்ணிடலாம். அந்த 4,100 ரூபா அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பேங்கில் அந்த மணியை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூட எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட்டு சேர்த்து நீங்கள் ஒரு புது மொபைல் வாங்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்னே சொல்லலாம். கடையில் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 500 ரூபா 1,000 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. ஒவ்வொரு மொபைல் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 600 ரூபா அப்படி இல்லைன்னா 1,500 ரூபா இந்த மாதிரி தான் வாங்குவாங்க. இந்த மாதிரி 4,100 ரூபா 4,000 ரூபாய்க்கிட்ட யாருமே இந்த மொபைல் வாங்க மாட்டாங்க. இதுக்குன்னு ஒரு சிறந்த அப்ளிகேஷனே சொல்லலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கீழே வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் ஒரு நல்ல வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.